Hi guys, I am Harish from Polachi and this is my new YouTube channel. Please support me and please encourage me. Come guys, let's go into the video. நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு 3x3 ரூபிக்ஸ் கியூபை எப்படி இந்த மாதிரி கலைஞ்சிருக்கிறத வந்து இந்த மாதிரி சேர்க்கலான்ட்டு நாலே ஃபார்முலாவில் ஈஸியாக எப்படி சேர்க்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 4 ஃபார்முலாஸ் நான் சொன்னதில் அந்த 4 ஃபார்முலாஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். மொதல் ஃபார்முலா ஹைடென்சிக் ஃபார்முலா, அப்புறம் ஜே ஃபார்முலா, அப்புறம் கார்னர் ஃபார்முலா அண்ட் லெவன் ஃபார்முலா. இந்த ஹைடென்சிக் ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஹைடென்சிக் ஃபார்முலாவை வச்சு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லேயர், இந்த பேஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு லேயர் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மீதி அந்த மூணு ஃபார்முலா இந்த லாஸ்ட் லேயர் ப்ளஸ் இது சேர்த்து. இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல அந்த ஹைடென்சிக் ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து நேர்கோட்டில் இப்போ இந்த ஒயிட் பீஸை வந்து நம்ம இங்கே சேர்க்கறது எப்படி, அதுதான் இந்த ஹைடென்சிக் ஃபார்முலா. அந்த மாதிரி பீசஸை ஒரே நேர்கோட்டில் கலையாமல் சேர்க்கறது அந்த ஹைடென்சிக் ஃபார்முலா. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பீஸை இங்கே சேர்க்கணும்னா ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திருப்பி கொண்டு போகணும், மேலே தேரணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைடென்சிக் ஃபார்முலா. நீங்கள் வந்து அந்த ஹைடென்சிக் ஃபார்முலாவை இந்த பக்கம் பண்ணுறது பார்த்தீங்க, அதே மாதிரி தான் எந்த பக்கமும். அதை நான் போக போக லேட்டராக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சென்டர் பீஸ் இங்கே ஒயிட் இருக்குன்னா அது ஃபுல்லாக ஒயிட் தான் சேர்த்தணும். அந்த மாதிரி இங்கே ப்ளூ இருக்குன்னா அது ஃபுல்லாக ப்ளூ தான் சேர்த்தணும். இப்போ நான் எப்போதுமே ஒரு பிகினர் வந்து ஒரு ஒயிட் எடுத்து சேர்த்துங்க, அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சேர்த்துறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சேர்த்தலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இப்படின்னு சுற்றி பாருங்கள். சுற்றி பார்க்குறதுல ஒயிட் சேர்ந்துருச்சு, இப்படி சுற்றி பாருங்கள், எதுவுமே சேரல, ஓகே விட்டுருங்க. அந்த மாதிரி சுற்றி பார்த்ததுலாம் எனக்கு 3 பீஸ் சேர்ந்துருக்கு. இப்போ மீதி பீசஸ்லாம் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் வந்து இங்கே இல்லைனா இங்கே, இது கார்னர் பீஸ் தானே, இந்த 3 இடத்துல எங்காவது எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதை இது வந்து இங்கே சேர்த்துறோம்னா ஒரே நேர்கோட்டில் இந்த 2 பீஸும் சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே நேர்கோட்டில் சேர்ந்துருச்சா. இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த ஹைடென்சிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திரும்ப கொண்டு வரணும், மேலே ஏற்றிடணும். இந்த பீஸ் கலையாமையே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பீஸ் ஏற்றிட்டோம். இந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ இந்த பீஸ் இருக்குது, இந்த பீஸை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நம்ம சேர்த்துலாம். இங்கேயும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரலாம், இங்கேயும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரலாம். நம்மளுக்கு இதுதான பக்கமாக இருக்குது. ஸோ ஒரே டேர்ன் இங்கே வந்து கொண்டு வரலாம். இது கலையாமல் அதே ஃபார்முலா, ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திருப்பி கொண்டு வரணும், மேலே ஏற்றிடணும். சரிச்சா. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்க பீஸ், அதாவது இந்த பீஸ் சென்ட்ரு பீசஸ், இந்த 3 பீஸ் இதெல்லாம் சென்ட்ரில் தான் இருக்குது. சென்ட்ரு கார்னர்லேருந்து அதுக்கு பேர் கார்னர் பீஸ், இந்த மாதிரி சென்ட்ருலேருந்து சென்ட்ரு பீஸ். இந்த சென்ட்ரு பீஸ் எல்லாம் எப்படி சேர்க்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடென்சிக் ஃபார்முலாக தான். ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இதுவும் இப்போ வந்து இந்த சென்ட்ரு பீஸ் சென்ட்ரு இடத்துல மட்டும்தான் சேர்க்க முடியும். அதனால் ஒரே நேர்கோட்டில் சென்ட்ராக இருக்க ஒரே நேர்கோட் இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அந்த ஹைடென்சிக் ஃபார்முலா தான். ஒழிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இது சேர்த்த வேண்டியதை இறக்கணும். ஒழிச்சிருக்கீங்களே அதை இந்த சென்ட்ரு லேயர் லைனை மட்டும் திருப்பி கொண்டு வந்து மேலே ஏற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த பீஸ் ஈஸியாக செஞ்சிருச்சா. நம்ம டைரெக்டாக கூட மேலே ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மேலே ஏற்றினோம்னா இந்த 2 பீஸ் கலைஞ்சிரும். அதனால தான் வந்து நான் இந்த ஹைடென்சிக் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இந்த பீஸ் எப்படி சேர்த்தலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸ் சேம் ஹைடென்சிக் ஃபார்முலா தான். சென்ட்ரு பீஸை வந்து நீங்கள் ரைட் சைடும் ஒழிக்கலாம், லெஃப்ட் சைடும் ஒழிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒழிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒழிச்சுக்கோங்க. ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்துட்டு ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திருப்பி கொண்டு வரணும், அண்ட் மேலே தேணும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரு பீஸ். இந்த பீஸை வந்து நம்ம எப்படி சேர்த்தலான்னு பார்க்கலாம். நான் சொன்னேன்ல ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணும். இங்கே ஆல்ரெடி பீஸ் சேர்ந்துருச்சு. சென்ட்ரு பீஸ் ஒரே ஒரு சென்ட்ரு பாக்ஸ் தான் இருக்குது, இந்த சால்ட்டில் தான் சேரணும். அப்படின்னா இங்கே வந்து அதை வந்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு இருக்கிறத வந்து இங்கே சேர்த்தனோம்னா நம்ம ஆப்போசிட் சைடு, இதுக்கு இதுதான் ஆப்போசிட். அப்போ இங்கே தான் ஒழிக்கணும். சென்ட்ரு பீஸை வந்து இங்கேயும் ஒழிச்சிக்கலாம், இங்கேயும் ஒழிச்சிக்கலாம். ஆனால் இங்கே இருந்தால் இது இந்த பக்கம் ஒழிக்கணும், இங்கே இருந்தால் இது இந்த பக்கம் ஒழிக்கணும். ஸோ நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குது. அதனால ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு
லெஃப்ட் சைடு ஒழிச்சுக்கோங்க. அப்புறம் கீழே இருக்குங்க, ஒழிச்சதை திருப்பி கொண்டு வாங்க, அப்புறம் மேலே ஏற்றிடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பீஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு பீஸ் தான் இங்கே இருக்குது. இந்த பீஸை வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த மாதிரி மேலே பீசஸ் இருந்தால், இப்போ இந்த பீஸ் இருக்குன்னு வைங்க, அந்த பீஸை வந்து கீழே கொண்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே கொண்டு வந்துட்டு இப்படி திருப்பிட்டு மேலே ஏற்றிடுங்க. அதாவது இந்த பீஸ் எப்படி இருக்குன்னா, இதை வந்து நம்ம இந்த இந்த ரெண்டு இடத்துல எங்காவது இந்த கீழே வந்து வர மாதிரி பண்ணணும். இந்த கீழ் லாஸ்ட் லேயரில் அதுக்கு இந்த பீஸை வந்து எப்படியாவது கீழே கொண்டு வந்துட்டு தான் நம்ம இங்கே சேர்த்த முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ரோ அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஆப்போசிட் சைடு, இது வந்து ரைட் சைடில் தான் இருக்குது, அதனால் ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு ஒரே ஒரு இதுதான் பண்ணோம், பண்ணிவிட்டு மேலே ஏற்றிடுங்க. இப்போ வந்து இந்த பீஸ் கீழே வந்துருச்சா, ஒன்று கீழே வரணும் இல்லைன்னா இங்கே வரணும், இப்போ கீழே வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நேர்கோட்டில், கார்னர் பீஸ் கார்னர் பீஸ் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இதை கீழே இறக்கணும். இறக்கிட்டு இந்த பீஸ் இங்கே போயிடும். ஸோ அதை நம்ம இப்படி வந்து திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திருப்பிட்டோம்னா திருப்பிட்டு இதை மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து இங்கிருந்த பீஸ் இங்கே வந்துருச்சு. ஏன் இங்கிருந்த பீஸ் இங்கே வந்துச்சு டேரெக்டாகவே சேர்த்தலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த லேயரில் இருந்தால் தான் இங்கே சேர்த்த முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கீழே கொண்டு வந்துட்டு, கீழே கொண்டு வந்தது இது இங்கே கொண்டு வந்துட்டு, அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே மேலே சேர்த்த முடியும். அதுக்கப்புறம் ஒரே நேர்கோட்டில் ஒழிச்சு ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. இது ஒரே நேர்கோட்னா இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திரும்பி கொண்டு வரணும், மேலே தீரணும். இப்போ இந்த பேஸ் சேர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லேயர் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேஸ் எப்படி சேர்த்துறதுன்னு பார்த்தாச்சு, இந்த ஃபஸ்ட் லேயர் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேஸ் ஏற்றியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா இப்படி பாருங்கள், இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கலைஞ்சிருக்கு. இந்த இடத்துல எல்லா கலரும் கலைஞ்சிருக்கு, இந்த இடத்துல எல்லா கலரும் கலைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இப்போ ரெண்டு கலர் ஒன்றா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரு பீஸில் வந்து இப்போ ரெட் இருக்குன்னா இங்கே ரெட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தணும். இங்கே ப்ளூ இருக்குன்னா இங்கே ப்ளூ மட்டும்தான் சேர்த்தலாம். இங்கே ஆரஞ்சு இருக்குன்னா இங்கே ஆரஞ்சு மட்டும் தான் சேர்த்தலாம். இல்லை இங்கே ரெட்டு சேர்த்துவேன், நான் இங்கே வந்து க்ரீன் சேர்த்துவேன்னா அப்படி சேர்த்தக்கூடாது, சேர்த்துனா க்யூப் சேராது. ஸோ இங்கே ரெட் இருக்குன்னா இங்கே ரெட் மட்டும்தான் சேரணும், இங்கே க்ரீன் இருக்குன்னா இங்கே க்ரீன் மட்டும்தான் சேரணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரெட் சேர்த்திட்டோம்னா இந்த இது வந்து கரெக்டாயிரும். ஆனால் எல்லா ரெட்டும் சேர்த்துக்கூடாது, நம்ம கரெக்டான பீஸை சேர்த்தணும். அதுக்கு நம்ம வந்து கரெக்டான பீஸ் எங்கே இருக்கோம்னா, கீழெல்லாம் தேடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவது தேடாதீங்க. கரெக்டான பீஸ் மேலே தான் இருக்கும், கீழே சென்ட்ரலையும் இருக்காது, கடைசியிலையும் இருக்காது. ஃபஸ்ட் லேயர் சேர்த்ததுக்கான கரெக்டான பீஸ் ஃபஸ்ட் லேயரில் மட்டும்தான் இருக்கும். இப்போது வந்து நமக்கு ரெட்டு வேணும்னா ரெட்டை தேடுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெட்டு, இந்த ரெட்டை என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நம்ம சேர்த்துறோம். ஸோ கீழே கொண்டு வந்துட்டு ரெட்டை தனியாக எடுத்துருங்க, தனியாக எடுத்துட்டு இது எப்போதும் போல் மேலே ஏற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் என்னடா இங்கே ஒயிட் கலைஞ்சிருச்சு, அப்புறம் எப்படி கரெக்டாக வரும் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட் லேயர் சேர்த்தனோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கலைஞ்சிருக்க பீஸ் சேர்ந்துடும் நான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு அந்த பீஸ் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அந்த ரெட் இருக்கா. இப்போ எல்லா இப்போ வந்து ஒயிட் சேர்த்தனோம்னா இங்கே நம்ம எடுத்துருக்கோம்ல, இங்கே ஒயிட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு சேர்த்த வேண்டிய பீஸ். ரெட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரெட்டை இங்கே சேர்த்தணும். அதனால் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திருப்பி கொண்டு வரணும், மேலே ஏற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே ரெட்டு சேர்ந்துருச்சா, இங்கே க்ரீன் இருக்குது, க்ரீன் சேர்ந்துருச்சு, ஒயிட் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம பண்ண நம்மளுக்கு வேண்டிங்கிற பீஸ் அதேவே நம்மளுக்கு க்ளூ மாதிரி காமிச்சு கொடுக்கும். இப்போ இங்கே ஒரு பீஸ் இல்லை, அந்த பீஸ் அது ஒயிட். இந்த ஒயிட்டை நம்ம எங்கே சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு அண்ட் ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. அப்படின்னா ரெண்டுக்கும் கார்னர் பீஸ் தான் நம்ம சேர்க்கணும். இந்த பீஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த சேர்த்தணும், அது இதாகவே காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ ஆரஞ்சு அண்டு ப்ளூக்கு சென்ட்ரு இங்கே கார்னர் பீஸாக இருக்கிறதுக்கு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சா இங்கே சேராது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஐடென்டிக் ஃபார்முலா தான் இங்கே சேர்த்தணும். ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சு அதை திருப்பி கொண்டு வரணும், மேலே ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு. இப்போ நான் எல்லா இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் லேயர் சேர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பீஸ் வெளியே ஒயிட் பீஸ் வெளியே இருக்கும். அந்த ஒயிட் பீஸ் வச்சு நம்ம எல்லா பீஸையும் சேர்த்துட்டு போகலாம். இதுதான் நம்ம அந்த ஒயிட் பீஸ் தான் நம்ம அந்த க்யூபை சேர்த்துருக்கான க்ளூ.
இப்போ இந்த ஒயிட் பீஸில் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் சென்டர் பீஸஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து இந்த பீஸை சேர்த்தணும். ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சு திருப்பி கொண்டு வந்தோம், மறைக்கணும். இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஒயிட் தானாகவே சேர்ந்துக்கோன்னு, இந்த மாதிரி ஒயிட் தானாகவே சேர்ந்துருச்சு. க்யூபும் முக்கா இந்த ஃபஸ்ட் லேயரும் ஒரு முக்காசி சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பீஸ், இந்த சென்டர் பீசஸ் மட்டும்தான் சேரல, கார்னர் பீசஸ்லாம் சேர்ந்துருச்சு. அதுவும் இந்த பீஸ் சேரல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸ் எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ இந்த சென்டர் பீஸ் மட்டும்தான் சேரணும். அப்படின்னா இப்போ வந்து ப்ளூ சேர்த்துறோம். இப்போ ஏதோ ஒரு பீஸ் வந்து கணக்கு ஏதோ ஏதோ ஒன்று சேர்த்துங்க. இப்போ ப்ளூ சேர்த்துறீங்கன்னா ப்ளூ எங்கே ஃபஸ்ட் லேயர்லே இங்கெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, ஃபஸ்ட் லேயரே பாருங்கள். ப்ளூ இங்கே இருக்கா? அப்போ இந்த ப்ளூ வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ப்ளூ வந்து இப்படி வெளியே கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம ப்ளூ வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா அதே தான் ப்ளூ. ஏதோ ஒரு ஒயிட் பீஸ் காணாமல் போயிருக்கோம், அந்த ஒயிட் பீஸில் இருக்கிற பீஸ் கலரை தான் நம்ம வந்து எந்த கலர்லேயே அந்த கலருக்கு சேரணும். இந்த வேறு ப்ளூ எல்லாம் சேர்த்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் இருக்க ப்ளூ மட்டும்தான் சேர்த்தணும். இப்போ வந்து நம்ம ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ எங்கே இருக்குன்னா ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு எந்த சைடு வேணால் ஒழிச்சுக்கோங்க. அதான் ஹைடன்சிக் பரம்பா. ஒழிக்கணும், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒழிச்சிருங்க, ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திரும்பி கொண்டு வரணும், மேலே ஏற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ப்ளூ சேர்ந்துச்சு, இங்கே ரெட் சேர்ந்துச்சு. இன்னி இந்த ஒயிட் பீஸை பாருங்கள், ஒயிட் பீஸ் கீழே இருக்கும். ஒயிட் பீஸில் எந்த பீஸ் இருக்குன்னு பாருங்கள், ஆரஞ்சு ஜி க்ரீன். அப்போ க்ரீன் பீஸ் தான் சேர்த்தணும். க்ரீன் பீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சென்டர் பீஸ். ஸோ ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திருப்பி கொண்டு வரணும், மேலே தேடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் பீஸ் தேடுங்க. ஏதோ ஒரு ஒயிட் பீஸ் காணாமல் போயிருக்கோம், அந்த ஒயிட் பீஸை தேடுங்க. இந்த ஒயிட் பீஸ்கிட்ட எந்த பீஸ் இருக்குன்னு பாருங்கள், ஆரஞ்சு பீஸ். இப்போ அந்த ஆரஞ்சு பீஸை சென்டர் பீஸ் வந்து ஆரஞ்சாக இருக்க இடத்துல நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து ஆரஞ்சு பீஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைடன்சிக் ஃபார்முலா தான். ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை திருப்பி கொண்டு வரணும், மேலே மேலே தேடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் லேயர் சேர்ந்துருச்சா? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பேஸ் அண்ட் ஃபஸ்ட் லேயர் எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த க்யூபே முழுசாக எப்படி சேர்க்கலாம்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.